வணக்கம், நான் வதீஸ்வரனன். இன்றும் என்னுடைய இந்த அனுபவங்களின் புதிய ஒரு அத்தியாயத்தில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அத்தியாயத்துக்கு நாங்கள் போவதற்கு முன்பு நான் வளையமாக கூறுவதை போன்று இன்றுதான் இந்த சேனலுக்கு நீங்கள் முதன்மையாக வந்திருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இன்றைய இந்த என்னுடைய இந்த வீடியோவில் உண்மையிலேயே சீமான் வந்து விடுதலை புலிகளின் தலைவரை சந்திச்சவரா என்பது தொடர்பில் தான் நான் கொஞ்சம் கதைக்க போகிறேன். அவர் செய்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் மேலே வரவேன். ஆகவே நாங்கள் இந்த வீடியோவுக்கு போகலாம். என்னடா என்னுடைய இந்த போர்க்கால இடப்பெயர்வு அனுபவங்களை நான் பகிர்ந்து கொண்டு வர்ற நிலையில் திடீரென்று இப்படி சீமான் விடுதலை புலிகளின் தலைவர் தேசிய தலைவர் அவர்களை சந்தித்தவரா என்று சொல்லி புதிய ஒரு டாபிக்கோடு வந்திருக்கிறான் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். தொடர்பு இருக்குது, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது. அதில் தான் நான் சொல்கிறேன் இதை கதைக்கோணும்னு சொல்லி. என்னென்று சொன்னால், இந்த திரைப்பட இயக்குனர் சீமான் 2009 செப்டம்பர் மாதம் 23 விகடன் எழுதி கொண்டு வர்றதில்ல அன்னைக்கு வந்த இதில் தான் வந்தது தான் வந்து தேசிய தலைவர்களை தான் சந்தித்ததுன்னு சொல்லுவேன். சரி, அவர் அதில் சொல்கிற விடயங்களுக்கு முன்னுக்கு நான் இன்னும் சில விடயங்களை நான் முதல் இணைக்கவும். நான் ஏற்கனவே என்னுடைய அத்தியாயங்களில் கூறினது போல வன்னியுக்குள்ளே இடம்பெயர்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளுக்கோ அல்லது விடுதலை புலிகளின் தலைவருக்கோ இந்திய சினிமா மீதான பார்வை மிகவும் வித்தியாசமாக தான் இருந்தது. தமிழ் சினிமா தமிழ் மக்களை, அதாவது வன்னி பிரதேசத்துக்குள் வாழ்ந்த தமிழ் மக்களை வேறு திசைக்கு இட்டு செல்லும் ஒரு விடயமாக இருக்கின்றது அல்லது இருக்க போகின்றது என்ற ஒரு பயம் இப்பொழுது அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதனால்தான் ஆரம்ப காலங்களிலே அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து வெளிவரும் தமிழ் திரைப்படங்களை இங்கு திரையிடும் போது, அதாவது வன்னிக்குள் திரையிடும் போது நிறைய சென்சர் செய்து வந்து வெளியிடுவார். அங்கே வந்து பாடல்கள் பெரும்பாலும் இருக்காது. அங்கே நீங்கள் சாரி எல்லாம் போட்டு நல்ல வடிவா ஆடினா தான் இவங்க இந்த கட்டப்பாவாடை போட்டு குட்டப்பாவாடை போட்டு எல்லாம் நீங்கள் பாட்டு ஆடினா அல்லது எங்கேயா சீன் வந்தால் அதெல்லாம் அப்படி போட்டுக்கொண்டு இருந்த ஒரு காலப்பகுதியில் 2000 பகுதியில் தமிழ் திரைப்படங்கள் தமிழ் சினிமா பாடல்கள் இந்த ரெண்டு விஷயமும் வந்து விடுதலை புலிகளால் வந்து வன்னிக்குள்ளே தடை செய்யப்படுது. கிட்டத்தட்ட எங்களுக்கு 7-8 லட்சம் பேர் அந்த தமிழ் சினிமாவையோ தமிழ் சினிமா பாடல்களையோ அனுபவிப்பதை தடை செய்தார்கள் வந்து விடுதலை புலிகள். இப்படி ஒரு பின்னணி இருந்து கொண்டு இருக்கக்குள்ளதான் 2002 ஏற்பட்ட இந்த சமாதான உடன்படிக்கையுடனான சமாதான காலம், திறந்த பொருளாதாரம், மக்களின் வெளியேற்றம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு வன்னி பிரதேசத்தை வித்தியாசமான ஒரு இதை மாத்தி இருக்கு. அந்த சமாதான காலப்பகுதியில விடுதலை புலிகளினுடைய திரைப்பட செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அல்லது அதற்கு முன்னுமே திரைப்பட செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தென்னிலங்கையிலிருந்து செயற்பட்ட சில இயக்குநர்களும், அதில் முக்கியமானவர் வந்து பிரசன்ன விதானகி அவர்கள், அதோடு மேலும் சில தொழில்நுட்ப கலைஞர்களும் வன்னிக்குள் சென்று அவர்களுக்கு திரைப்படம் ஒன்றை எப்படி உருவாக்குவது என்று ஒரு பயிற்சி அளித்திருக்கிறார்கள். இது வந்து உண்மையான விஷயம். அந்த டைமில் வந்து திரைப்பட துறையோட சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒருவர் வந்து நான் மதிக்கின்ற திரு கேசவராஜன் அவர்கள், திரைப்பட இயக்குனர், நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், திரைக்கதை ஆசிரியர். ஸோ அவரோடு நான் உரையாடின பொழுது கூட நான் அறிந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு விடுதலை புலிகளினுடைய சில படங்களை இயக்குவதற்கு தென்னிந்திய சினிமாவினுடைய உதவி ஒன்று தேவைப்படுவதாக நான் நினைக்கிறேன் அவர்கள் கருதுகிறார். அதன் பின்பாடுதான் திரைப்பட இயக்குனர் ஜி மகேந்திரன் உடைய மகன் போன்றவர்களுடைய வருகையை குறிப்பிடலாம். அதுவரையும் அவர்களுக்கு தமிழ் சினிமா இயக்குநர்களையோ தமிழ் சினிமா இதையோ தேவை இருக்கவில்லை என்றுதான் நான் கூறுவேன். அந்த ஒரு பின்னணியில்தான் திரைப்பட இயக்குனர் திரு சீமான் அவர்கள் வன்னிக்குள் வந்து விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்ததாக நாங்கள் கருதி கொள்ளலாம். அவர் அந்த தன்னுடைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், விடுதலை புலிகளின் தலைவர் தம்பி போன்ற படங்களை வரவேற்றிருப்பார், வாழ்த்துக்கள் போன்ற படங்கள் வந்து தேவையில்லைன்னு சொல்லி. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். 2007 அக்டோபர் அல்லது நவம்பர் பகுதியில் நான் வந்து என்னுடைய நண்பர்களுடன் நுவரேலியாவுக்கு ஒரு சுற்றுலா விஜயம் ஒன்று நான் மேற்கொள்ளேன். சுற்றுலா விஜயம் போது நான் நுவரேலியாவில் அன்னைக்கு இரவு தங்கி அடுத்த நாள் காலை நுவரேலியாவில் இருக்கின்ற ஒரு சைவ உணவகத்துக்கு நாங்கள் சென்று சாப்பிட்டு விட்டு வெளியில் வரும்போது திரு சீமான் அவர்கள் அந்த கடைக்கு வந்து சாப்பிட அமர்ந்து எனக்கு நல்ல ஞாபகம். நான் வந்து சீமான போய் அதில் கதைச்சேன், படம் எடுக்க கேட்டேன், படம் எடுக்க அவர் விரும்பேன். அப்போ நான் அந்த இடத்துல இருந்து விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 2 வார்த்தை தான் கேட்டேன், ஹலோ நீங்கள் இயக்குனர் சீமானா சொல்லி கதைச்சிட்டு நான் வந்தேன். அந்த தம்பி படம் பார்த்த ஒரு பாதிப்பு இல்லை சீமானில் இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது. ஸோ அவர் வாழ்த்துக்கள் திரைப்படத்தினுடைய லொக்கேஷன் ஸ்கவுட்டிங்குக்காகவோ அல்லது திரைப்பட படப்பிடிப்புக்காகவோ ஏதோ ஒன்றுக்காக
அப்போ நோரெலியால் வந்து நின்றுதா அங்கே இருந்தவர்கள் வந்து கூறினார். இப்படியான நிலையில் தான் அதாவது விடுதலை போராட்டம் முடிந்த பிறகுதான் சீமான் வாய் திறக்கு. அதுக்கு முன்னுக்கு அவர் வாய் திறக்கே. மற்றது ரெண்டாவது சொல்ல போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த சாப்பாட்டு வகைகள். இந்த சாப்பாடு இந்த ஆமக்கறி சாப்பிட்டேன், கறி இட்லி சாப்பிட்டேன் என்று சொல்லி எல்லாம் சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே அங்கு நாங்கள் இருந்தபோது நாங்கள் வந்து இந்த ஓங்கில் ரச்சி கூட சாப்பிட்டோம். ஓங்கில் ரச்சினா உங்களுக்கு என்ன தெரியும். ஆனால் நாங்கள் வந்து அங்கே ஆமரித்து சாப்பிடல. ஆனால் இருக்கலாம், சீமானைக்கு சமைச்சு கொடுத்துருக்கலாம், ஆமரித்து சாப்பிட்டுருக்கலாம் எடுத்துக்கொண்டு. ஆனால் அங்கு இருந்தபோது எங்களுக்கு இந்த இட்லி சாப்பிடுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவாக இருந்தது. ஏன்னா இந்த இட்லி மா வந்து இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்ய வேண்டி இருப்பதால் எங்களுக்கு வந்து வெண்ணிக்குள்ள அந்த மாவை வந்து எடுக்கிறதுக்கு சரியான கஷ்டமாக இருந்தது. ஆனால் விடுதலை போராட்டம் முடிந்த பின்னர் அது பற்றி வாய் திறந்த சீமா உண்மைக்கு புறமான தகவல்களை கூறுவது போன்ற ஒரு தோற்றப்பாடு தான் எனக்கு வந்து ஏற்படுகிறது. சீமான் போடுகிற அதகுதாளங்கள், மிகைப்படுத்தல்கள் இது எல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் அவர் செய்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் உண்மையில வரவேற்கிறேன். இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதமர் ராஜீவ்காந்தி மீதான தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது முழு இந்தியாவிலும் தமிழர் விடுதலை புலிகள் மீதான பார்வை மிகவும் ஒரு மோசமானதாகவே இருந்தது. தமிழ்நாட்டில் இன்னும் பயங்கர கட்டுப்பிடிகள் கொண்டு வரப்பட்டு விடுதலை புலிகளை பற்றி பேசுவதே பாரிய ஒரு அபத்தம் என்ற ஒரு நிலைமைக்கு வந்து அங்கே அப்படியே ஒரு நிலைமையில் இருந்தது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து எங்களோட பாரத பிரதமரை நீங்கள் கொண்டு வச்சு கொலை செய்து போட்டீங்கள் என்று சொல்லி அப்படி ஒரு பொறுப்பில் இருந்தது. ஆனால் இந்த 2009 பிறகு திரைப்பட இயக்குனர் திரு சீமான் அவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டங்களை பற்றி பேச தொடங்கியதன் பின்னர் அங்கு ஒரு விழிப்புணர்வை வந்து இளைஞர்களுக்கு கொடுக்க தொடங்கிய பிறகு விடுதலை புலிகள் மீதான நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் இப்பொழுது நடுத்தர வயதுடையோரிடம் இருக்கு. அவர்கள் தான் திரு சீமான் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார். ஸோ அந்த வகையில் சீமான் செய்கிற இந்த விடயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லதாக இருக்கலாம். ஆனால் இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்கள் அது நன்மை பயக்குமா என்று கேட்டால் ஒருபோதும் நன்மை பயக்காது. நன்றி.